பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் முழுமையாக சென்று சேர்வதை உறுதிப்படுத்தும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்ரா என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. மோகனூர் வட்டாரத்தில் உள்ள தோளூர் மற்றும் ஆரியூர் கிராமங்களில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையம், மெட்ராஸ் உர நிறுவனம், மாவட்ட முன்னோடி வங்கி, நபார்டு, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள், அஞ்சல் துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தோளூர் மற்றும் ஆரியூர் கிராமங்களில் விவசாயிகளுக்கு பருத்தி மற்றும் நெல் வயல்களில் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. பயிர்களுக்கு ஏற்ப யூரியாவை பயன்படுத்துவது குறித்து மெட்ராஸ் உர நிறுவனத்தின் அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் பயிற்சிகள் குறித்து உதவி பேராசிரியர்கள் விளக்கம் அளித்தனர். மேலும் எரிவாயு முகவர்கள் சார்பில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா எரிவாயு இணைப்பு, பாதுகாப்பாக சமையலறைகளில் எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அஞ்சல் துறை சார்பில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்கள், அடல் பென்ஷன் யோஜனா குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதால் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டதாக கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர். இன்றைக்கி இங்கே வந்து இந்த ட்ரோன் நேனோ ஏரியா தெளிக்கிறத எப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க. அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட வேறு திட்டங்களை பற்றியும் பிரதமரோட வேறு திட்டங்களை பற்றியும் சொன்னாங்க. நல்லா எல்லாத்துக்கும் இங்கே பொதுஜனங்களுக்கு முன்னால் சொன்னாலும் எல்லாத்துக்கும் நல்லா உதவியாக இருந்தது. நாங்களும் இதை பயன்படுத்துகிறோம் அடிக்கடி. நான் இதுவரையிலும் பயன்படுத்தலை, ஏன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. பட் வேறு இடத்துலலாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. தோளூர் கிராமத்துக்கு பிரதமர் ஸ்கீம் இது கேஸ் ஸ்கீம் பற்றி சொல்ல வந்தாங்க. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண சொன்னாங்க, வாங்கி யூஸ் பண்ணணும். நல்லாயிருக்கு. கேஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது, காட்டன் துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லாருமே அதை பயன்படுத்துங்க. சமைக்கும் போது ஃபோன் பேசக்கூடாது, காட்டன் துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும் சிலிண்ட்ரு. யாருமே வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லாயிருக்கு. எல்லாருமே எங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த பிரதமர் சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ தோளூரில் இன்றைக்கி நடந்த பிஎம் கேம்பில் வந்துட்டு எங்ககிட்ட இருக்க ஸ்கீம்ஸை பார்த்திங்கனா நாங்கள் வந்து சொன்னோம். அதில் வந்து முக்கியமாக நாங்கள் சொன்னது வந்துட்டு எம்எஸ்எஸ்சி மகளிருக்காக 2 வருஷம் சேவிங் ஸ்கீம் வந்து இப்போது பக்கமாக கொண்டு வந்ததுனால அதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே பென்ஷன் வர ஸ்கீம்ஸை பற்றி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஏபிஒய். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எஸ்சிஎஸ்எஸ்ன்ட்டு வந்து இருக்குது. ஸோ அது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு வந்து பென்ஷன் மாதிரி அவங்க டெபாசிட் பண்ணதுலேருந்து அவங்க வட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்க ஒரு ஸ்கீம்ஸை பற்றிலாம் நாங்கள் வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த தோளூர் கிராமத்தை பொறுத்தவரை நிறைய விவசாய பெருமக்கள் நிறையா இருக்காங்க. இவங்களுக்கு ட்ரோன் மூலம் எப்படி நேனோ யூரியாவை தெளிக்கிறது அதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அதே போல் இங்கே நிறைய பணியாளர்கள், நிறைய பெண்கள் வேலைக்கு செய்கிறதுனால அவங்களுக்கு அஞ்சலகத்தின் மூலம் என்னென்ன பிரதம மந்திரியினுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள், இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்குது, இதை பற்றியும் வந்து தோளூரிலிருந்து அஞ்சலகத்திலிருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் மக்கள், ஏழை எளிய மக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம், மத்திய அரசினுடைய திட்டத்தின் மூலம் அவங்க எந்த அளவுக்கு வந்து பயனடையலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான முகாம்கள் வந்து அவங்களுக்கு பெருமளவில் பயனுள்ள முகாம்களாக அமைஞ்சிருக்கு. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.